சௌந்தர்யா ரஜினிகாந்தின் திருமண வாழ்வு விவாகரத்தில் முடிய அவரின் கோபம்தான் காரணம் என்று கூறப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா தான் 4 ஆண்டுகளாக காதலித்த அஸ்வின் ராம்குமாரை கடந்த 2010 திருமணம் செய்தார். இந்நிலையில் அவர் கணவரை பிரிந்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சௌந்தர்யாவின் திருமண வாழ்க்கை இப்படி பாதிலேயே முடிய அவரின் கோபம்தான் காரணம் என்று கூறப்படுகிறது. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவாராம். அஸ்வின் ராம்குமார் மிகவும் பொறுமையானவராம். ஆனால் சௌந்தர்யா அதற்கு நேர் எதிர். அஸ்வின் குடும்பத்தார் மீதும் அவ்வப்போது கோபப்படுவாராம். இது அஸ்வினுக்கு பிடிக்கலையாம். எவ்வளவுதான் பொறுத்து போவது, இனி சௌந்தர்யா மாறமாட்டார் என்ற முடிவுக்கே வந்துட்டாராம் அஸ்வின். படையப்பா படத்தில் வரும் நீலாம்பரி போன்று ஓவராக கோபப்பட்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டுள்ளார் சௌந்தர்யா. சௌந்தர்யா அஸ்வினை சேர்த்து வைக்க ரஜினி உள்ளிட்டோர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனால் சௌந்தர்யா தான் முடியாது என்று பிடிவாதமாக இருந்து விட்டாராம். இப்போ ரஜினியோட டைலாக் ஒன்று ஞாபகம் வருதுங்க. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வந்ததா சரித்திரமே இல்லைன்னு அவங்க அப்பா ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க பொண்ணுடைய வாழ்க்கையும் அமைஞ்சிருச்சுங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.